சேலம் மாவட்ட திமுக சார்பில் தமிழக அரசின் ஓராண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே உள்ள செல்வியம்பாளையத்தில் நடைபெற்றது. மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே வி நேரு தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லுகிறோம். திராவிட மாடல் என்றால் என்ன என்று சிலர் கேட்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லுகிறேன், சமத்துவமும் சமூக நிலையும் என்னவென்று கூட சிந்திக்க தெரியாதவர்களிருந்து இந்த கேள்வி எழுகிறது. இல்லாத போலி பிம்பங்களை கட்டியமைக்க தெரிந்தவர்களுக்கு இருப்பதை கண்டிருந்து பார்க்க மனசு இல்லை. ஆனால் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் கலைஞர் என இந்த சமுதாயத்தினுடைய மறுமலர்ச்சிக்காக பாடுபட்ட தலைவர்கள் வளர்ப்பாக இருக்கக்கூடிய நமக்கு திராவிட மாநில விளக்கும் கடமை நமக்கு இருக்கிறது. மாநில சமுதாயத்தை மேம்படுத்தக்கூடிய முற்போக்கு கருத்துக்களை உயர்த்தி பிடிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் திராவிட மாநில எட்டு திசைக்கு விளக்கி சொல்லுங்கள். நாம் அனைவரும் சேர்ந்து நடத்தும் இந்த ஆட்சியின் இலக்கணமாக திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கை அனைத்தும் அடங்கியிருக்கு. திராவிடம் என்ற சொல் ஒரு காலத்தில் இடத்தின் பெயரா, இனத்தின் பெயரா, மொழியின் பெயரா வழங்கப்பட்டு வந்திருந்தாலும் இன்று திராவிடம் என்றால் ஒரு அரசியல் தத்துவத்தின் பெயராக இருக்கு. அத்தகைய அரசியல் தத்துவத்தை எத்தனையோ பெரும் மேதைகள் சேர்ந்து நமக்கு உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. பண்டித அயோத்திய தாசரும் தந்தை பெரியாரும் நமக்கு திராவிடர்கள் கோட்பாட்டை உருவாக்கி தந்தாங்க. சல்பட்டி தியாகராயரும் டி எம் நாயரும் டாக்டர் நடேசனாரும் உருவாக்கிய சமத்துவம் தான் சமூக நீதி தத்துவம். தமிழை வளர்த்தால் ஒன்று சாதியை ஒழித்தல், மற்றொன்று என்று பாவேந்தர் பாரதிதாசன் நமக்கு மொழி உணர்வையும் சமூக உணர்வையும் விதைத்து சென்றிருக்கிறார். மூவரும் ராமமது அம்மையாரும் டாக்டர் முத்துலட்சுமி அவர்களும் நமக்கான பெண் விடுதலை சிந்தனைகளை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இனமான உணர்வை பெறவும் மாநில உரிமைகளுக்காக வாதிடுவதற்கும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் இனமான பேராசிரியர்களும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். ஒரு நவீன தமிழகமானது எந்தெந்த வகையிலாம் அமையணும் என்பதை ஐந்து முறை இந்த தமிழகத்தை ஆண்டு நமக்கு காட்டியிருக்கிறார் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை, மொழிப்பற்று, இன உரிமை, மாநில சுயாட்சி ஆகிய தத்துவங்களின் அடித்தளத்தில் இருக்கும் இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அத்தகைய இயக்கம் நடத்தக்கூடிய ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி. தொழில் வளர்ச்சி, சமூக மாற்றம், கல்வி மேம்பாடு ஆகிய அனைத்தும் ஒரே நேரத்தில் நடக்கணும். வளர்ச்சி என்பது 2959 கோயில்களுக்கு மானியம் வழங்கப்பட்டுள்ளது. அறநிலைத்துறையின் சார்பில் 10 கலைக்கல்லூரிகள் உருவாக்க போறோம். கோவில் மண்டபங்களில் மாற்றுத்திறனாளிகள் இலவசமாக திருமணம் செய்ய சலுகை தரப்பட்டிருக்கு. திருக்கோவில் நிரந்தர பணியாளர்களுக்கு 17 விழுக்காட்டில் இருந்து 31 விழுக்காடாக அகவிழப்பு உயர்த்தப்பட்டது. திருக்கோயில் பணியாளருக்கு பொங்கல் கருண தர தொகை தரப்பட்டது. ஆணையர் அலுவலகத்தில் கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தப்பட்டது. அரசு விழாவில் பேசும்போது 3 முக்கியமான அறிவிப்புகளை நான் செஞ்சேன். தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக, அதிக வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்காகவும் சேலத்தில் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா ஒன்று விரைவில் அமையப்போகும். கொலசு உற்பத்தியை தலை சிறந்து விளங்கக்கூடிய சேலம் மாவட்டம் 100 மேற்பட்ட உற்பத்தியாளர்கள் உடனடியாக தொழில் தொடங்குவதற்கு வசதியாக பன்மாளி உற்பத்தி மையம் ஒன்று 25 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். இளைஞர்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் அளிக்கும் வகையில் திருப்பூரில் டைடல் மென்பொருள் தொழில் பூங்கா ஒன்று விரைவில் அமைக்கப்படும். பெட்ரோல் விலையை குறைப்போம் சொன்னோம், அது முடியுமா, சாத்தியப்படுமா என்று பலரும் கேட்டாங்க. இவர்களால் முடியாது அப்படி விமர்சனம் செஞ்சாங்க. அவற்றையெல்லாம் தாண்டி ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்ச அரசு தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு.
இப்படி விலைய நாம் குறைத்து ஓராண்டு ஆயிடுச்சு. ஆனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி, அதாவது ஓராண்டுக்கு நாம் ஆட்சியில் இருந்த நேரத்தில் ஓராண்டுக்குமே குறைச்சிட்டோம். ஆனா இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி, ஓராண்டுக்கு பிறகு ஒன்றிய அரசு இப்பதான் குறைச்சு. லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்ததன் மூலமாக நமது மாநில அரசுக்கு 1,160 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டது. இதனை வருவாய் இழப்பு என்று அரசாங்கத்தின் நிர்வாக சொற்களில் நான் சொன்னாலும், உண்மையா சொல்லணும்னா இந்த 1,160 கோடி ரூபாய் மதிப்பிலான சலுகை தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு, அதுதான் உண்மை. இன்றைய தினம் ஒன்றிய அரசானது தனது வரியை குறைச்சிருக்கு. இதன் மூலமாக பெட்ரோல் விலை 9.50 ரூபாயாகும், டீசல் விலை 7 ரூபாயும் குறைகிறது. இதில் ஒன்றிய வரி குறைப்பு 8 மற்றும் 6 ரூபாய், மாநில அரசுடைய வரி குறைப்பு 1 எழுதி வச்சு முன்னுரிமை அடிப்படையில் தீர்க்கக்கூடிய திட்டம் தான் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் இப்போது மேம்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ஆத்தூர் தொகுதி கடந்த தேர்தலில் அதிமுக வென்ற தொகுதியாக இருந்தான். இங்க இருக்கிற மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிப்பு தரக்கூடிய திட்டம் தான் இந்த திட்டம். இந்த ஆட்சி மீது நியாயமான எதை வச்சு குறை சொல்ல முடியாத சிலர் இன்னைக்கு எதை கையில் எடுத்திருக்கிறாங்க, ஆன்மீகத்தின் பேரா குறை சொல்ல தொடங்கி இருக்கிறாங்க. எவரது பக்திக்கும் எவரது உணர்வுக்கும் தடையாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்ததே இல்லை, இனியும் இருக்கா. பக்தி பிரச்சாரம் ஒரு பக்கம் நடக்கட்டும், அதேபோல் பதத்தறிவு பிரச்சாரம் அதுவாக தொடரட்டும் என்பதுதான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய பாடம். நான் பெருமையோடு சொல்றேன், 2,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திருக்கோயிலுடைய சொத்துக்கள் திமுக ஆட்சியில் தான் அமைக்கப்பட்டது. திருக்கோயிலுடைய ஆவணங்கள் அனைத்தையும் இணையதளத்தில் பதிவேற்றம் செஞ்சிருக்கிறோம். கோவிலில் பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் 4,000 ரூபாய் பணமும் அரிசி மளிகை பொருட்களும் கொடுத்திருக்கிறோம். அனைத்து சாதிகளும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற திட்டம் திமுக ஆட்சியில்தான் தொடங்கப்பட்டிருக்கு. அன்னை தமிழில் வழிபாடு நடத்த உத்தரவிட்டிருக்கிறோம். 12 இறைவன் போற்றி பாடல் புத்தகங்களை வெளியிடப்பட்டிருக்கு. தல மரக்கன்றுகள் நட்டு வருகிறோம். ஒருகால கோச திட்டத்தின் கீழ் 9,000 அர்ச்சகர்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். தலைமுடியை திருத்தக்கூடிய பணியாளர்களுக்கு மாதம் 5,000 ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒரு கால பூசை செய்ய கோயில்களுக்கு வழங்கப்படக்கூடிய மானியத்தை 1,00,000 ரூபாயிலிருந்து 2,00,000 ரூபாயாக உயர்த்தி 12,959 கோயில்களுக்கு மானியம் வழங்கப்பட்டுள்ளது. அறநிலைத்துறையின் சார்பில் 10 கலைக்கல்லூரிகள் உருவாக்க போறோம். கோவில் மண்டபங்கள்ல மாற்றுத்திறனாளிகள் இலவசமாக திருமணம் செய்ய சலுகை தரப்பட்டிருக்கு. திருக்கோவில் நிரந்தர பணியாளர்களுக்கு 17 விழுக்காட்டிலிருந்து 31 விழுக்காடாக அகவிழப்பு உயர்த்தப்பட்டிருக்கு. திருக்கோவில் பணியாளருக்கு பொங்கல் கருணை தர தொகை